ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு சனாவித் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். சனாவித் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. தீபாவளிக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால பசங்களாம் வீட்டில் இருக்காங்க. அதனால பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலையில் டிஃபன் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துடலான்னு சிவப்பரிசி நூடுல்ஸ் செஞ்சோம். நூடுல்ஸ் செஞ்சு காலையில் டிஃபன் எல்லாருமே நூடுல்ஸ் சாப்பிட்டோம். காலையில் டிஃபன் சாப்பிட்டு மதிய சாப்பாடுக்கு மீன் மேக்கர் போட்டு பிரிஞ்சி செஞ்சுட்டு முட்டை கிரேவி பண்ணிட்டு புதினா சட்னி அரைச்சிடலான்னு தேவையான பொருளை வெங்காயம் தக்காளியெலாம் எடுத்து வச்சு, வெங்காயம் தக்காளியெல்லாம் எங்கள் அக்கா கட் பண்ணிக்கிட்டிருந்தாங்க, நான் அதுங்களே அரிசி ஊற வச்சிடலான்னு போய் அரிசி ஊற வைக்க போயிட்டேன். இந்த படியில் ரெண்டு படி அரிசி போடலான்னு அளந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு அரிசியில் தான் பிரிஞ்சி செய்ய போகிறோம், அதனால் அரிசி ஊற வைக்க போகிறேன். அரிசி எப்போயுமே 15 நிமிஷம் ஊற வச்சு தான் நாங்கள் சாப்பாடு செய்வோம். அரிசி அளந்து எடுத்துட்டேன், இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். மீன் மேக்கர் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க, அதே தண்ணி ஊற்றி ஊற வச்சலான்னு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். மீன் மேக்கரை ஊற வச்சுட்டு மீன் மேக்கர் ஊறினோன்னே எடுத்து அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு தான் சாப்பாடு செய்யணும். முட்டை கிரேவிக்கு முட்டையை வேக வச்சிடலான்னு முட்டையை வேக வச்சுட்டுருக்கேன். ஏன்னா சின்ன அடுப்பில் இருந்து கேஸை கழட்டி பெரிய அடுப்பில் மாட்ட போகிறோம். வெங்காயம் தக்காளியாக இருக்கிறவங்களே நம்ம முட்டையை வேக வச்சலான்னு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் மீன் மேக்கரை ஊற வச்சு புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பிரிஞ்சிக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கேஸை கழட்டி பெரிய அடுப்பில் மாட்டி பற்ற வச்சாச்சு. இப்போ டபரா வச்சுக்கிறேன். டபராவை வச்சாச்சு. டபரா சூடானோன்னே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பட்டை ஏலக்காய் லவங்கம் பிரியாணி எலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ப்ரௌன் கலர் ஆகும். நான் தான் பிரிஞ்சி தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். அக்கா வந்து முட்டைக்கு தேவையான வெங்காயம் தக்காளி புதினா தொழிலுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கையில் வீடியோ பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் செய்கிறதுனால வீடியோ ரொம்ப ஆடுது. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் சாப்பாடு எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு இதே கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வாசனைக்காண்டி 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவை சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கிண்டி விடலாம். எண்ணெயிலே நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு பிழிஞ்சி எடுத்து வச்சுருந்த மீன் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கரை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் மீன் மேக்கரில் மசாலாலாம் நல்லா பிடிச்சி சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மீன் மேக்கரில் நல்லா மசாலாலாம் பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம அளந்து எடுத்து வச்சுருந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நான் 2 படி அரிசி அளந்து எடுத்தனால 4 படி தண்ணி எடுத்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா சுற்றி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டியாச்சு, இதை மூடி வச்சிடலாம். இது கொதிக்கிறவங்களே நம்ம போய் அரிசியை கழுவிடலான்னு நான் அரிசி கழுவிக்கிட்டு இருக்கேன். அரிசி கழுவியாச்சு. இப்போ இது கொதிக்க தான் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அக்கா தான் அரிசி போடுறாங்க, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்க்க போகிறோம். ரெண்டு படி அரிசி போட்டனால 2 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் புழிஞ்சி எடுத்து வச்சுருந்ததே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி உப்பு எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அரிசி போட்டோன்னே ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சாப்பாடு கொஞ்சம் வெந்து வரும்போது நெய் ஊற்றிக்கலாம். 10 ரூபா நெய் பாக்கெட் வாங்கி வச்சுருந்தாங்க, அதே இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்கலான்னு கலரி விட்டாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நம்மளோட மீன் மேக்கர் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க முட்டை தொக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த முட்டையை நல்லா உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேஸை கழட்டி சின்ன கேஸில் மாட்டியாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை தொக்குக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கிட்டாங்க. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாவை சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். காரம் அதிகமாக சேர்க்கல, 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு மசாலாவெலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் 12 பேர், பாட்டி வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க, அதனால 11 முட்டை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை சேர்த்துட்டு முட்டையில் அந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கலாம் 1-5 நிமிஷம். இப்போ பாருங்கள், அந்த முட்டையில் அந்த கிரேவியெல்லாம் சேர்ந்து நல்லா கிரேவியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நம்முடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் தான் அந்த முட்டையோட கிரேவி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க புதினா சட்னி அரைக்கலாம். அதுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உளுந்து, தேங்காய், புதினா எல்லாத்தையும் வதக்கியாச்சு. உளுந்து புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு சனாவி சமையலில் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன், போய் பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மீன் மேக்கப் பிரிஞ்சி, முட்டை கிரேவி, புதினா சட்னி. இதுவே 3 மணி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம், பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட போகிறேன். மீன் மேக்கப் பிரிஞ்சியும், முட்டை கிரேவி, புதினா சட்னி. மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவி வச்சிட்டோம். 7 மணி ஆயிடுச்சு. பசங்க பட்டாசு வேணும்னு கேட்டாங்க, அதனால் சின்ன பட்டாசா, கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம், பூந்தொட்டி மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. பசங்கள்லாம் இப்போ பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் பசங்களும் பட்டாசு வெடித்தோம். பசங்க பட்டாசு வெடித்தனால ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சனாவித் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.